ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துட்டு இருக்க சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். அதில் 1.1 அதில் வந்து தேர்ட் சம் வந்திருக்கும். தேர்ட் சம்மில் என்னது கேட்டிருக்கிறது, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தமாக நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் சம்மில் போட்ட மாதிரி அதே மெத்தட்லேயே போடுவோம். ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே கண்டுபிடிக்கும் முதல்ல. ஸோ 12, 15, ஸோ 21 தனித்தனியாக போடலாம். ஸோ 2, 2னா 6, ஸோ 2, 3, 3, 1. ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக 3K போயிடலாம். 3னா 5 times பேலன்ஸ் 5, 1. ஸோ இதுலேயும் 3K போயிடும், 7, 1. சரி, இப்போ நம்ம எழுதும்போது என்ன எழுதலாம்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் எழுதும்போது 12க்கு என்ன எழுதலாம், 12 = 2 × 2 × 3. சரி, அந்த 15 = 3 × 5. தென் 21 = 3 × 7. ஸோ இதில் என்ன ப்ரைம் ஃபேக்டரில் கண்டுபிடிச்சிருக்கோம், ஹெச்சிஎஃப்க்கு காமனாக எல்லாத்துலேயும் என்ன வருது, 3 காமனாக இருக்குது. ஸோ 3 இஸ் த காமன் வேல்யூ. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் HCF of 12, 15, and 21 = என்னது 3. தென் எல்சிஎம் எப்படி எழுத சொன்னாங்களா, எல்சிஎம் காமனாக இருக்க டைம் ஒரு வாட்டி எழுதிக்கோங்க, மீதி இருக்க டைம்லாம் என்னென்ன இருக்குது. இப்போ இதிலே 2 times வருது, 2 × 2 × 3 × 5 × 7. சரியா? சரி, காமன் டேம் இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது ஒரு வாட்டி எழுதுனா போதும், இதில் ரெண்டும் காமனாக இருக்குன்னு ஒரு வாட்டி எழுதாதீங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் அதே 12, 15, and 21 = 2 × 2 × 3 × 5 × 7. ஸோ இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் எழுதுனா என்ன பண்ணலான்னு சொன்னால், எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எழுதிடுங்க, 2² × 3 × 5 × 7. ஸோ இது எல்லாத்தையும் மட்டும் பண்ணி பாருங்கள், 4 × 4 = 12, 12 × 5 = 60, 67 × 4 = 6, 7 = 42, 16 + 0 = 0 எக்ஸ்ட்ரா. ஸோ 4, 2, 0. ஸோ ஆன்சர் ஹெச்சிஎஃப் வந்து 3, எல்சிஎம் வந்து 420. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம 3ல செகண்ட் சப் டிவிஷன், இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, ஹெச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது, வந்த உடனே என்ன பண்ணலாம், 17 ப்ரைம் நம்பர் தான். ஸோ 17ல தான் போகும் 1. சரி, இது 23 ஆல்சோ ப்ரைம் நம்பர், ஸோ 23ல தான் போகும். 29 ஆல்சோ ப்ரைம் நம்பர், 29 × 1. ஸோ ஹெச்சிஎஃப் எடுத்து எழுதும்போது, ஹெச்சிஎஃப் எழுதுனா இப்போ என்ன வருதுன்னா, எல்லாத்துலேயும் வேறு வேறு இருக்குது, அதனால் எழுதும்போது ஹெச்சிஎஃப் ஆஃப் 17 = 17 × 1. அப்புறம் 23 = 23 × 1. அப்புறம் 29 = 29 × 1. ஸோ இதில் காமனாக இருக்கிறது 1. ஸோ ஹெச்சிஎஃப் என்ன வரும், ஹெச்சிஎஃப் வந்து 1. ஹெச்சிஎஃப் ஆர் 17, 23 and 29 = 1. சரி, இப்போ எல்சிஎம் என்ன எழுத சொல்லியிருக்கேன்னா, இது எல்லாமே காமனாக இருக்கிறதையும் எடுத்துக்கோங்க. ஸோ 1 மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் 1 தான். ஸோ 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பரோ அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ 17 × 23 × 29. ஸோ எல்சிஎம் = 17 × 23 × 29. ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்ராக்சிமேட் வேல்யூனா என்னென்னா, இப்போ வந்து 29 அடுத்த நம்பர் என்ன, 30 பண்ணுறது ஈஸி இல்லையா, அதனால் வந்து 23 × 30 பண்ணி பாருங்கள், 3 × 3 = 9, 6, 0. ஸோ என்ன ஆயிருக்கு, 23 × 30, அப்போ 29லேருந்து 1 time எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணியிருக்கோம், அதுலேருந்து 23 ஒரு வாட்டி மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 7 இந்த 8ல 2 போச்சுன்னா 6, 667. ஸோ இங்கே என்ன வருது, 667 × 17. ஸோ டேபிள்ஸ்னெல்லாம் வந்து தரவாக இருந்தீங்கன்னா 17 டேபிளே ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். ஸோ 17 × 17 வந்து 119. ஸோ 9 × 11, 17 × 6 = 102, 102 + 11 = 113. ஸோ பேலன்ஸ்,
ஸோ அதே தான் 113. சரியா? இப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், HCF இஸ் ஈக்குவல் டு HCF ஆஃப் 17, 23 அண்ட் 29 ஈக்குவல் டு 1. LCM ஆஃப் 17, 23 அண்ட் 29 இஸ் 11339. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து சிம்பிளாக போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேர்ட் சம்மில் தேர்ட் சப் டிவிஷன். ஸோ இதில் HCF ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 8க்கு 8னா 2 2 அண்ட் 2. தென் 9க்கு 3 3. ஸோ 25, தட் இஸ் 5 5. ஸோ வர வேல்யூஸ் என்னென்ன, HCF வந்து ஃபஸ்ட்டு 8க்கு 8 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. தென் 9 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 அண்ட் 25 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5. ஸோ இதில் எதுவுமே காமனாக இல்லைன்றதுனால நான் இந்த 1 வந்து இங்கே போட்டுக்கிறேன். சரியா? அப்போ என்ன எழுதலாம், HCF ஆஃப் 8, 9 அண்ட் 25 இஸ் 1. So, HCF of 8, 9 and 25 equal to 1. Sarima? Okay. Then, LCM. LCM என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் காமனாக வந்ததுன்னா ஒரு சிங்கிள் டைம் எடுத்துக்கணும், பட் வந்து காமனாக இல்லைனாக்கா என்னென்ன இருக்கோ எல்லாமே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ LCM எழுதும்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 5. LCM of 8, 9 and 25 is 2 into 2 into 2 into 3 into 3 into 5 into 5. So, என்ன வரும், 25 25 into 9 are 225 225 into 8 8 into 225. So, 5 8s are 40, balance 4, 2s are 16, 20, balance 2, 8s are 16, 8. So, LCM of 8, 9 and 25 is 1800. So, LCM on the HCF on and LCM equal to 1800. So, third subdivision la, sorry, third question la, third subdivision idoda over. Fourth sum la paakalam. Ippa nama paathirukkira real numbers topic la idu exercise number 1.2 la fourth sum. Seringla, fourth sum enna kekranga appadina HCF kuduthranga. HCF for 306 and 657 ku 9 னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, எல்சிஎம் தான் இருக்கேன், நான் எல்சிஎம்லேருந்து வேல்யூ கண்டுபிடிச்சிருவேனே அப்படி இல்லாமல், நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இப்போ ரெண்டு சம்மா பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, எல்சிஎம் இன்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் வந்து LCM into HCF பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ LCM என்ன தெரியாது நமக்கு, LCM வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ LCM வந்து வெறும் LCM மட்டும் வச்சுக்கலாம். இன்ட்டு HCF என்ன கொடுத்துருக்காங்க, 9. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ நம்பர்ஸ் எல்லாம் ஒன்று தானே. ஸோ 306 இன்ட்டு 657 இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணிங்கன்னா வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 9 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதை 9 என்ன பண்ணுறேன், டிவிஷனில் கொண்டு போகிறேன். LCM மட்டும் கண்டுபிடிக்கிறதுனால LCM இங்கே வச்சுக்கிட்டு 306 இன்ட்டு 657 டிவைடட் பை 9. ஸோ 9 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 27 27, 3 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் 3. ஸோ 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்
34. So, this is number so 35 is minus 35 table. So, this is straight 34. 34. 34 is 657 into 34. So, 4 sevens are 28. Balance 2. 4 fives are 20, 22. Balance 2. 4 sixes are 24, 26. Then 3 sevens are 21, balance 2, 5s are 15, 17, balance 1, so 6 are 18 plus 1, 19, add pannunga, 8, 3, 13, 12, 2, 2, 2, 3, 3, 2, 2, 3, 3, 8, value enna kadachirukku, the LCM is 22338. This is the answer. Seringla.